விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. நான் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக விவசாய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுதான் என்னுடைய பூர்வீக தொழில். டென்ஷன் ரிலீஃபு புஸ்தகம் படிக்கிறது தான். காலையில் 6:30 ஆரம்பித்து 8:00 வரைக்கும் செட்டில் ஆகிடும். நாட்டுக்கோழி இதை நாங்களே குஞ்சு பொறுக்கி வச்சிடலாம். எந்த ஃபோனே நான் வச்சுக்கிறது சார், எல்லாம் பிஏக்கில் கொடுக்குற ஃபோன் தான் ஜிஹெச்சில் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து குழந்தைகளுக்கு மீது சார், எல்லா பூச்செடிகள் நல்ல காலையில் ஆனால் பூ பூத்தா நல்ல வாசம் கிடைக்கும். அது நல்லா சுவாசித்தா உடலுக்கு நல்லது. ஆக வந்து பூச்செடிகளை வச்சு பராமரிக்கணும். அது மாதிரி கோழி, நாட்டுக்கோழி இதை நாங்களே குஞ்சு பொறிக்க வச்சிடுவோம். அதை சிறு சிறு குஞ்சுகளாக இருக்கும் பாருங்க. இது என்ன, நம்ம நாட்டுக்கோழி முட்டை நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா கடையில் வாங்கிய முட்டையோட நாம் நல்ல தானியங்கள் போட்டு அந்த தானியத்தில் அந்த கோழி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிற முட்டை வந்து நல்லா இருக்கும். ஒரு வாரமாக வீட்டிலலாம் ஊருக்கு போயிட்டாங்க. கத்திரிக்காய் பழுத்து விதைக்காக விட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி இல்லாதனால காஞ்சி போச்சு. தண்ணி இங்கே குறைவாக இருந்ததுனால போரில் இல்லை. நல்ல மிளகாய் செடி. ஆமாம் ஆமாம், இதை கொஞ்சம் இதெல்லாம் தக்காளி வச்சுருந்தோம். இதெல்லாமே காஞ்சி போச்சு. அதுலேயும் வந்து பாவக்காய் செடி, பாவச்செடி அதெல்லாமே இருந்தது. பட் எல்லாமே வெயில் அதிகமானால எல்லாம் காஞ்சி போச்சு. ஆமாம், இது காலையில் வாக்கிங் போகிறேன். இதில் வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க. இப்படி வந்து இப்படி வாக்கிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து எட்டு வந்து போடும்போது உங்களுக்கு
நல்ல ஆடபாடலாக காலையில் நேரையும் மாலையில் நேரையும் இதில் வாக்கிங் போகும்போது உடலுக்கு நல்லது. இது மாதிரி வாழை மரம் இது வந்து இப்போ தான் வச்சு உருவாக்கியிருக்கிறோம். எல்லா வாழை மரமும் இருக்குது, ரஸ்தாளி இருக்குது, பூமாலை இருக்குது, செவ்வாழை வச்சுருக்குறோம். மூணு வாழை அதெல்லாம் செவ்வாழை, மூணு வாழை மரத்தை நட்டுக்கிறோம். நெடுங்குளம் கிராமத்தில் எங்களுடைய நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் நான் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக விவசாய தொழில் செஞ்சிட்ருக்குறோம். அதுதான் எங்களுடைய பூர்வீக தொழிலும். ஆமாம், எங்கள் தாத்தா காலத்திலேயே பிரிட்டிஷ் காலத்திலேயே ஆயில் இன்ஜின் வச்சு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து பாசனம் செஞ்சு பயிரிட்டாங்க. அது அப்படியே தொடர்ந்து எங்கள் அப்பா பண்ணார். இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். ஒரு தென்னை மரம் வச்சுருக்குறோம். இதெல்லாம் மரம் இருந்தது, அந்த வர்த்தா போயிடும் போது எல்லாம் சாய்ச்சிடுது. இந்த செட்டு எல்லாம் பூரா அப்படியே நுணுங்கி போச்சு புதுசாக போட்டு. அதேமாதிரி அதில் கொய்யா மரம் அப்போ அதெல்லாம் நின்றுக்கிறோங்க. ஆமாம், செடியை வளர்ந்துட்டு கொய்யா மரம். இந்த முருங்கை மரங்க, முருங்கை மரம் வச்சு. ஆமாம், அந்த காய் முருங்கை இங்கேயே பறிச்சுக்குவாங்க. டென்ஷன் ரிலீஃபு புஸ்தகம் படிக்கிறது தான். எல்லா புக்கும் படிப்போம். என்ன நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க புக்கு, நிறைய வந்து விசேஷ புக்கு கொடுக்குறாங்க, முக்கிய தலைவர்கள் கொடுக்குறாங்க. அந்த புக்கை படிக்கிறது ஒரு நல்ல கருத்துக்கள் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். விசய படித்த புத்து வந்து உள்ளே வச்சுருக்கிறேன். இல்லை அந்த புக்கெல்லாம் படித்த அப்படி எப்படினு வச்சுங்களேன், எல்லாம் கொடவை கொடுக்குறாங்க, நம்மளை பார்க்குறீங்களா கொண்டா கொடுப்பாங்க. இந்த புக்கெலாம் அப்படி அப்படி படித்து டைம் கிடைக்கும்போது அப்படி படிக்க வேண்டியது தான். டிவி ஃபுல்லாக பார்ப்போம், நியூஸ் பார்க்கணுமா, எல்லா நியூஸ் பார்ப்போம், ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் நிறையா, நான் வந்து விளையாட்டில் வந்து நல்லா ஆர்வம் உண்டு. எங்களுக்கு வந்து வாலிபாலு, அப்புறம் பேட்மிண்டனு, செட்டில் விளையாடிட்டு இருந்தேன். நான் இங்கே வர வரைக்கும் செட்டில் விளையாடிட்டு இருப்பேன். டெய்லி போய் சேலத்தில் வந்து காலையில் 6:30 ஆரம்பித்து 8 வரைக்கும் செட்டில் விளையாடுவோம். உடம்புல வந்து எந்த நோயும் கிடையாது, பிரஷர் கிரஷர் சுகர் எதுவும் கிடையாது. இப்போ எங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா, நேரம் இல்லை. நைட்டு 12:00 ஆயிடுது. அப்புறம் காலையில் ஒரு 5:30 எழுந்திருக்கிறோம். அப்புறம் பல்லுக்கில் விளக்கிட்டு டீ சாப்பிட்டு ஃபோன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பத்திரிக்கை படித்தா நேரம் ஆயிடுது. அப்புறம் காலையில் சாப்பிட்டு விசேஷ பார்த்து தலைமைச் செயலம் போகிறதுக்கு சரியாக இருக்கிறார். எந்த ஃபோனே நான் வச்சுக்கிறதில்ல சார். எல்லாம் பிஐக்கள் கொடுக்குற ஃபோன் தான் நம்ம கிட்ட. மெயில் ஐடி இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எங்களுடைய பிஏ மூலமா எனக்கு கொடுத்துருவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்னென்ன வேணுமோ எது வந்திருக்குன்னா இல்லை ஒரு பேப்பரில் எழுதி அதை ஓய்வாக இருக்கிற நேரத்தில் கையில் கொடுத்துருவாங்க. வியாபார பெருமக்கள் அவருடைய எதை என்ன யார் இருக்கிறாங்களோ அவளுக்கு பிரச்சனை இருக்கும்போது வந்து நேரடியாக சந்தித்து குறையில் சொல்லலாம். நீங்கள் வெளியில் போகும்போது இறங்கி பேசுகிறீங்க? ஆமாம் சார், இல்லை யாராவது முக்கியமாக இருந்தால் இல்லை எதாவது கடிதம் கடிதம் வச்சு கொடுக்கணும் இருந்தாங்களா இன்னும் வாங்கிட்டு தான் போவேன். இங்கே ஆரம்பத்துலேருந்து அதே மாதிரி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராகி அதுக்கப்புறம் முதலமைச்சரானா கூட எங்கேயாவது வழியில் இருந்தாங்களா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக தான் நினைக்க முடியாது. டிராஃபிக் நம்மளால் டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடத்துல யாராவது முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுக்கலாம்னு நின்றுட்டு இருந்தாங்களா அவங்க நின்று தான் வாங்கிட்டு போவோம். விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.